பல்வேறு செய்திகளை இனி சுருக்கமாக செய்தி தூரல்களாக காண்போம். திருவள்ளூர் மாவட்டம் மாவடியில் தேசிய பெண்கள் பாதுகாப்பு தினத்தையொட்டி ஆட்சியர் மகேஸ்வரி தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. 2019 ஆண்டு தேசிய பெண் குழந்தைகள் ஆண்டு கடைபிடிக்கப்படுகிறது. இதன்படி ஆவடி அரசினர் பெண்கள் பள்ளியில் இந்தியாவிலேயே முதல் முறையாக 12,000 சதுர அடியில் 2,000 மாணவிகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் லோகோ போன்று அமர்ந்து உலக சாதனை படைத்தனர். பின்னர் பேசிய ஆட்சியர் பெண் பிள்ளைகளின் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எனவே பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இந்த சீரிய திட்டத்தினை கொலை செய்ய முயற்சிப்பதை தடுப்பேன். நான் எனது கிராமத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பிற்கும் ஊதியம் மற்றும் பணி உயர்வு கோரி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி மேலும் 12 தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மருத்துவர்கள் அப்போது தெரிவித்தனர். டாக்டருடைய முக்கியமான கோரிக்கையான சம்பள உயர்வு 354 ஜிஓன்படி ரிவிஷன் செய்து தர வேண்டும் என்றும், ஜிஓ 4D2 என்ற ஜிஓ உள்ள குளறுபடிகளை களையும் வரை அந்த ஜிஓ 4D2 அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க கோரியும், சர்வீஸ் பிஜினுடைய போஸ்டிங்கை கவுன்சிலிங் மூலமாக நடத்திட வலியுறுத்தியும், எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தில் இன்று மண்டல அளவிலான உண்ணாவிரத போராட்டம், ஒரு நாள் அடைவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தை இன்று சென்னையிலும் சேலத்திலும் திருச்சியிலும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். திருவள்ளூர் அருகே ஆரணி ஆற்றின் தடுப்பணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீரை சேமிக்கும் வகையில் ஏரியின் மதகு மற்றும் கரை பகுதிகளை சீரமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடங்கி வைத்தனர். இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து 2,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பேடு கிராமத்தில் ஆரணி ஆற்றின் லட்சுமிபுரம் தடுப்பணையில் சேகரிக்கப்படும் மழைநீர் மற்றும் உபரி நீர் கால்வாய் வழியாக திறக்கப்பட்டு பெரும்பேடு ஏரிக்கு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் ஏரியின் மதகுகள் மற்றும் கால்வாய்கள் கரைகள் சேதமாக இருப்பதுடன் ஏரியை ஆழப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. Thank you.